ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் இண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஜெயிச்சிட்டல தமிழ் தலைவாஸ் பெட் மும்பை. ஹியூஜ் மார்ஜின், 34:20, 14 பாயிண்ட் மார்ஜினில் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். எப்போதும் கடைசி 5 நிமிஷத்தில் பக்கு பக்குன்னு இருக்கும், ப்ரெஷர்லாம் ஏறிகிட்டே இருக்கும் நமக்கு. என்ன ஆகும், இவங்க அவுட் ஆவாரா அவர் ஆவாரா, கேல்குலேட் பண்ணிட்டுருப்போம் எத்தனை செகண்ட் இருக்கு. இன்றைக்கி தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் எல்லோரும் அது ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லீடு கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் ரொம்ப நெக்க நெக்காக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சூப்பர் இவ்வளோக்கு நரேந்திர லோ ப்ரொஃபைல், அவ்வளோ ஒன்றும் இன்றைக்கி எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸில் இட்டு கொள்ளி 7 பாயிண்ட்ஸ். பட் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸில் சாகர் தான், 8 பாயிண்ட் எடுத்தது ஆகட்டும். அவர் ஆஸ் அ கேப்டனாக, ஆஸ் அ டிஃபெண்டராக எல்லாரையும் போட்டு அவுட் பண்ணும்போது, ஒருத்தருக்கு வளைச்சி பிடிக்கும் போது அத்தனை பேரும் இதை பவுன்ச் ஆன் தி ரைடர். மொத்தமாக இட்ஸ் அ டீம் கேம். நேத்து எப்படி மனிந்தர் சிங் அவுட் பண்ணாங்களோ அதே மாதிரி குமான் சிங் ரைட் பாயிண்ட் எடுக்க விடல. ஏன்னா அவங்களுக்கு மெயின் குமான் சிங், கீப்பிங் குமான் சிங் குவைட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அவர் அமைதியாக வச்சது தான் மெயின். 4 பாயிண்ட் தான் எடுத்தார்னு பாருங்க குமான் சிங். அதே மாதிரி அஷீஷ், அவர் 3 பாயிண்ட் தான் எடுத்தார். அவரும் ரொம்ப நல்ல பிளேயர், நிறைய ரைடு பாயிண்ட் எடுத்தவர். அவர் 3 பாயிண்ட் தான். ஜெய் பகவான், அவரும் ஒரு 3 பாயிண்ட் தான் எடுத்தார். மொத்தமே அவங்க 20 பாயிண்ட் தான் கொடுத்தாங்கன்னு பாருங்க. அப்போ டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு சாலிடாக இருந்ததுன்னு, எப்போ பார்த்தாலும் நமக்கு டிஃபென்ஸ் தான் காலவாரி விட்டுரும். ஸ்டார்டிங்லாம் அவங்க ஞாபகம் இருக்கும், ரைடர் தான் காப்பாற்றிட்டு இருந்தாங்க நரேந்தரும் அஜிங்க பவாரும். பட் இந்த வாட்டி டிஃபென்ஸ் சூப்பர். சாயில் குலே ஒரு 5 பாயிண்ட்டு, இமான்ஷு டிஃபெண்டர் இமான்ஷு ஒரு 3 பாயிண்ட்டு, மோஹித் ஒன்று, சப்ஸ்டியூட்டை இமான்ஷு சிங் வந்தார் அவர் 1 பாயிண்ட் எடுத்தார். மொத்தத்தில் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். நோ போனஸ் பாயிண்ட் கூட மும்பை கொடுக்கல. இப்போ நம்ம 5th பொசிஷன் போயிட்டோம், 48 பாயிண்ட்டில் டாப் 6 வந்துட்டோம். மும்பை வந்து 7th பொசிஷன், அவங்க எங்கேயாவது இருந்துட்டு போட்டோம். நம்ம இட் வாஸ் அ வெரி குட் கேம். அண்ட் லோ ப்ரொஃபைலில் விளையாட நரேந்தர், அப்பப்போ கோச் கார்னர்லாம் நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச் கார்னர்லேயும் நிறையா நம்ம கோச் வாஸ் டெல்லிங் தான். இன்றைக்கி தான் கோச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தார், ரொம்ப ப்ரெஷரில் இல்லை. ஏன்னா லீடு அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் குஷன் எப்போதுமே வச்சுருந்தாங்க, கடைசியில் ஒரு 7-8 பாயிண்ட்டு, கடைசியில் ஏதாவது சொதை பிடிச்சினா அந்த 7-8 பாயிண்ட் வில் ஹெல்ப் அஸ் அவுட்டுன்னு. தட் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல் மூமெண்ட். டீம் கேமு நிறையா வாட்டி நிறைய பேர் ரொம்ப அப்படியே துணியை புளிகிற மாதிரி புளிகிறாங்கப்பா நரேந்திரையும் அஜிங்க பவர் எதிரி டீம். ஆமாம், பார்த்துருப்பீங்களா எப்படி தான் அவங்களோட ரப்பர் மாதிரி எலும்பு தான் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு தே ரியலி பெர்ஃபார்ம்டு வெல். நிறைய பேருக்கு அடியும் பட்டிருக்கோம், நேற்று கூட பாருங்கள் அபிஷேக்லாம் அடிப்பட்டது. ஸோ எனிவே, தே க்ரௌட் சப்போர்ட் வாஸ் ஆல்சோ தேர் ஃபார் தமிழ் தலைவாஸ். இவென்ச்சுவலி ஃபென்டாஸ்டிக். நீங்களும் எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்க நம்ம லைவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். நிறைய பேர் பேரை படிக்க முடியல, ஏன்னா அத்தனை பேர் படிச்சுட்டு இருந்தேன், நிறைய போட்டிகிட்டே இருந்ததுனால. ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், கீப் இட் அப். அண்ட் தமிழ் தலைவாஸ் வெல் டன். நான் ப்ரீவியூவில் சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க ப்ரீவியூவில் என்ன சொல்லியிருந்தேன். அடுத்த மேட்சே 2 நாள் ரெஸ்ட் இருக்கும். 4 நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்தாங்களே, ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு நினச்சேன். பட் பேக் டு பேக் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 5 நாள் முன்னாடி 4 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பேக் டு பேக் ஜெயிச்சாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம் இந்த பேக் டு பேக்கு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது காலவாரி விட்டுரும், ஏன்னா ரிதம் உடஞ்சிரும். ஏன்னா அது இல்லாமல் கண்டிப்பாக அழகாக கொண்டு போனார் கோச்சு. ஆட்ஸ் ஆஃப் டு கோச். கோச் அஸ் இன்னும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. கோச்சோட மேன் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ போய் நரேந்திரட்டு எப்படி விளையாடணும் சொல்லிக் கொடுக்க முடியாது. எந்தெந்த இடத்துல காமன் சென்ஸு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, கேம் ஆஃப் மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர், ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ஆன் டு யுவர் டோருங்க. நெவர் டேக் இட் ஈஸி அன்டில் த லாஸ்ட் விசில் இஸ் ப்ளோன். லாபிக்கு போயிடாதீங்க, உஷாராக இருங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கோ ஆஸ் அ டீம், கோ டவுன் ஆஸ் அ டீம், வின் ஆஸ் அ டீம். அதுதான் அதோட ஆட்டிடியூட் வாஸ் வெரி குட். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ அடுத்த மேட்ச் வர வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் கூட, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை குஜராத் ஜெயின்ஸ் கூட. ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி க்ரூஷியல். அது ரெண்டு ஜெயிச்சுட்டா அப்படியே டாப்புக்கு போயிடுவோம். பார்ப்போம் போப்போம் பார்ப்போம். அதோட ப்ரீவியூலாம் நான் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி ஓவரால் கொஞ்சம் லீஜராக பார்த்தோம், நீங்களும் லீஜராக பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பிரச்சனை கொடுக்கல பசங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. 10 பாயிண்ட் இருந்தது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நரேந்திர பொண்ணு அமைக்கிட்டாங்க. வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நரேந்திர அவுட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நரேந்திர பெஞ்சிலையும் இருந்தார். இவங்களும் குமான் சிங்கை பெஞ்சில் அமைச்சு விட்டாங்க. நிறைய ரெஃப்ரீயில் நிறைய இன்றைக்கி ரெஃபரல்லாம் போகவே இல்லை. முந்தைய நேற்று மேட்ச் மாதிரி நேற்று எவ்வளோ ரெஃபரல் இல்லை. 4 அம்பேர் 5 அம்பேர் ரெஃப்ரீலாம் டிஸ்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்து பார்த்து டூ மணி யூனோ கான்சன்ட்ரேஷன் இது தேவைப்பட்டது. இன்றைக்கி 1-sided மேட்ச் மாதிரி தான் சொல்லுவேன். இவன்ச்சுவலி இந்த ஸ்கோர் லைன் சேஸ் தாட் இல்லையா, 34:20 1-sided தான். பட் லாஸ்ட் 10 நிமிஷத்தில் தான் 1-sided ஆச்சு. அது வரைக்கும் எனிபடிஸ் கேம் தான். இட் வாஸ் கோயிங் நெக் அண்ட் நெக். எதர் வே இட் குட் ஹவ் கான். பட் டிஃபென்ஸ் வாஸ் வெரி குட். யாருக்குமே அவங்களுக்கு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்லாம் கொடுக்கல. சூப்பர் டேக்கல் ஆகட்டும், டேக்கல் பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு ஆல் அவுட் பாயிண்ட்டே வர கொடுக்கலன்னு பாருங்கள். 4 ஆல் அவுட் பாயிண்ட் நம்ம தான். நம்ம ரைட் பாயிண்ட் டேக்கல் பாயிண்ட் நமக்கு 18, அவங்களுக்கு டேக்கல் பாயிண்ட் 9, அங்கேயே 9 பாயிண்ட் நமக்கு டிஃப்ரென்ஸ். ரைட் பாயிண்ட்டில் நமக்கு 12, அவங்களுக்கு 9, அங்கே 3 பாயிண்ட். ஆல் அவுட் நம்ம அவங்களுக்கு 4 வாட்டி பண்ணோம், அவங்க நம்மளை 1 வாட்டி கூட பண்ணல. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ 2 பாயிண்ட் கிடச்சிது. அது மட்டும்தான் அவங்க நம்மளை பீட் பண்ணாங்க. மற்றபடி ரைட் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், டேக்கல் அவுட்டும், ஆல் அவுட் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வி டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். வெரி வெல் லேட் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காரு கோச். இந்த மாதிரி போங்க, குமான் சிங் அட் வலிச்சு போடுங்க, அஷீஷே இவங்களுக்கு பாயிண்ட்ஸே கொடுக்கக்கூடாது. மேக் ஷுர் தே ஆர் நாட் இன் த மேட் மோஸ்ட் ஆஃப் த டைம். இதுதான் கிரிக்கெட்லேயே அப்படி தான், டக்குனு விராட் கோலி அவுட் பண்ணி அமைச்சிருவாங்க, அது மாதிரி தான் அது. ஸோ தே ரியலி பிளேட் வெல். அண்ட் ஃபஸ்ட்டு 6 மேட்ச் விளையாண்ட டீம் மாதிரியே இல்லை, அது எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ்.
கீப் இட் அப், கீப் அப் த ஒர்க். ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் லைவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். கபடியும் போட்டிருங்க. அங்கே ஒரு மேஜர் அப்செட் ஆயிடுச்சு, சவுதி அரேபியா பெட் அர்ஜென்டினா 2-1. அவங்க ஃபேவரேட் வேறு அர்ஜென்டினா. அதை பற்றி ரிவ்யூ போட்டுருங்க, அதுவும் பார்த்து உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் தருவீங்க. கிரிக்கெட்டில் இந்தியா சீரீஸ் ஜெயிச்சிச்சு நியூசிலாண்டுக்கு எதிராக 1-0 T20. அது ரிவ்யூ இருக்கு, பார்த்து கமெண்ட் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை வளர்த்து விடுங்க, ப்ரொமோட் பண்ணுங்கள். பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் கோச் கார்டு எடுத்துகிட்டு வருவேன். இன்னொரு வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.